செய்திகள் தொடர்கின்றன. ஆஸ்திரேலிய கடலில் இருந்து தப்பி கடற்கரையில் சிக்கிக்கொண்ட குட்டி நீல திமிங்கலம் ஒன்று பத்திரமாக கடலில் கொண்டு விடப்பட்டது. ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்ட் கடற்கரை மணலில் நீல திமிங்கல குட்டி ஒன்று இருப்பதை அப்பகுதியில் இருந்தவர்கள் கண்டனர். உலகின் மிகப்பெரிய பாலூட்டியான இந்த நீல திமிங்கல குட்டி வழி தெரியாமல் கடற்கரை மணலில் சிக்கியிருப்பதை கண்ட நீர் சறுக்கு விளையாட்டு வீரர்கள் மற்றும் மீட்புப் படையினர் மணலில் கால்வாய் போன்ற ஒன்றை ஏற்படுத்தி இந்த திமிங்கல குட்டியை மீண்டும் கடலுக்குள் அனுப்பி வைத்தனர். பிறந்து 2 வாரங்களே ஆன இந்த திமிங்கலம் சுமார் 1500 கிலோ எடை கொண்டது என்றும் தாயை பிரிந்து வந்திருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலில் திருப்பி அனுப்பப்பட்டுள்ள இந்த திமிங்கல குட்டி மீண்டும் தனது தாயுடன் சேரும் வரை கண்காணிப்பு தொடரும் என்று தெரியவந்துள்ளது. சீனாவின் கிழக்கு மாகாணத்தில் பெய்து வரும் சுழல் காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை அங்கு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் கிழக்கு பகுதி மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதியாகும். இங்கு கடந்த சில நாட்களாக சுழல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. முய்பா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளி காற்று மணிக்கு சுமார் 180 கிலோமீட்டர் வேகத்துக்கு வீசி வருகிறது. மேலும் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு சுமார் 600,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சுழல் காற்று மற்றும் கனமழை காரணமாக இங்குள்ள பல சுற்றுலா தலங்கள் மற்றும் கடற்கரைக்கு மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏராளமான கப்பல்கள் கரை ஒதுக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தஞ்சாவூரில் நடந்த இளையோருக்கான மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னையைச் சேர்ந்த ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றன. தஞ்சையில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டி ஆண்கள் பிரிவில் சென்னை அணியும் தஞ்சாவூர் அணியும் களமிறங்கின. சென்னை அணி பெண்கள் பிரிவில் சென்னை அணியும் ஈரோடு அணியும் மோதியதில் சென்னை அணி 44 புள்ளிகள் எடுத்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு 2வது இடம் பிடித்த அணிகளுக்கும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன. செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.